ஆயிரத்தெட்டு மரக்கன்று வழங்கும் தலைமையிலங்கி மரக்கன்று நடுவு நிகழ்ச்சியில் கிராமத்தின் ஆலோசனைகள் உறுப்பினரும் வழக்கறிஞருமான டாக்டர் எஸ் புகழேந்தி பகத்சிங் அவர்களை வழங்க வருகிறமாறு அன்போர் கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தனியை கூப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னாரு. விஷயமே இதுதான் வந்து நம்ம சென்ட்ரல் ஜெயில் ஆப்ரேட் பண்ணி ஒரு மாச டைம்ல இத்தனை பிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மரக்கண்டைகள் நட்டதுக்கு இந்த ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம ஜெய் சூப்பர்டென்ட் திரு செல்வமரை கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்று கூட ஸ்கூல் எல்லாமே முன்னாடி வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது நல்ல விஷயம். ஒரு மறுக்கண்டு சரியாக ஒரு வருஷம் நீங்கள் பராமரிப்பு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதே வளரும். அது நம்ம சூழ்நிலை பார்த்தோம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் தண்ணி குறைஞ்ச அளவில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மரங்கள் எல்லாமே வளர்க்குறதுக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லையான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒரு தடவை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ப்ரீடிங் சோர்ஸஸ் எல்லாம் செக் பண்ணுறது ஒரு நல்லது. ஸோ ஒரு ஒரு நபர் இங்கே வந்த ஒரு ஒரு உறுப்பினர் நபர் பொதுமக்கள் எல்லாமே வீட்டு சுத்தம் வச்சுருக்குங்க. இன்று தினம் இதுக்கப்புறம் கூட நான் போய் இந்த டெங்கு ஆக்டிவிட்டிஸ் தான் பார்க்க போகிறேன். ஒரு எவ்ரி ஆஃபீஸர் காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு ஆர்டிஓ டிஆர்ஓ சப் கலெக்டர் ஆல் கமிஷனர்ஸ் எல்லாமே இந்த வேலை தான் பார்க்குறாங்க. நாங்க மண்ணு போய் முன்னால போய் மறைச்சது.